சிலுவைக்கு முன்பாக மனிதன் தேவனோடு பேசின விதமும் சிலுவைக்கு பின்பாக இருக்கிற விதமும் முற்றிலும் வித்தியாசம். சிலுவைக்கு முன்பாக மோசே தேவனிடத்தில் கேட்கிறார், நீர் எங்களோடு வராவிட்டால் இந்த இடத்துலேருந்து நாங்கள் புறப்பட மாட்டோம், நீங்கள் எங்களோட வரணும், வருவீங்களா வரமாட்டீங்களா அப்படின்னு கேட்குறார். அதே போல் தாவீது ஒரு இடத்துல அவர் பாவம் செய்த போது தேவனிடத்தில் அவர் கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிடாதீங்க, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிலிருந்து எடுத்து போட்டுறாதீங்க அப்படின்றார். அப்படின்னா பழைய உடன்படிக்கைக்கு கீழே சிலுவைக்கு முன்னாடி இருந்த நாட்களிலெல்லாம் தேவன் வருவார் போவார், வாசமாக இருப்பார், அவங்கள்ட்ட வருவார் மறுபடியும் போயிடுவார், தேவனை உணர்வாங்க சில நேரத்தில் உணராமல் போயிடுவாங்க. அப்போது வந்து வந்து போகிற ஒரு அனுபவம் இருந்தது. அதனால தான் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகும்போது மகிமையான ஒரு மேகம் வரும், அதுக்கப்புறம் அந்த மேகம் போயிடும், தேவன் அவர்களை சந்திப்பார், அதுக்கப்புறம் மறுபடியும் போயிடுவார். ஆனால் உங்களுக்கும் எனக்கு என்ன ஒரு பாக்கியம் தெரியுமா, சிலுவைக்கு பின்பாக இந்த உறவில் மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கிறது. அது என்ன மாற்றம் என்றால், 1 கொரிந்தியர் 3:16 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா? பவுல் கேட்கிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயம்னு தெரியுமா? அது மாத்திரம் இல்லை, இந்த ஆலயத்தில் தேவனே வாசமாக இருக்கிறார்னு உங்களுக்கு தெரியுமா? சாலமோன் ஒரு ஆலயத்தை கட்டுறேன்னு சொல்லும்போது கர்த்தர் கேட்குறாரு, நீ எப்படி கரத்தினால எனக்கு ஆலயத்தை கட்டிடுவ? கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் நான் குடியிருக்க முடியுமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அவ்வளோ பெரிய தேவனுக்கு நீ ஒரு கட்டடத்தை கட்டிடுவியா? இதை வந்து பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது சொல்கிறாரு, கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் தேவன் வாசமாகிறார். இவ்வளோ நாள் நினச்சிருந்தாங்க அந்த தேவாலயத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் இயேசு சொன்னார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாட்களில் நான் ஆலயத்தை கட்டுகிறேன். 3 நாளில் என்ன ஆலயத்தை கட்டினார்? அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்ல, அன்னைக்கு கட்டி எழுப்பப்பட்ட ஆலயம்தான் நீங்களும் நானும். இன்றைக்கு இந்த ஆலயத்திலே அவர் நிரந்தரமாக வாசமாக இருக்கிறாராம். வந்து போகிறவர் அல்ல, உங்களை வந்து சந்திக்கிறவர் அல்ல, ஏதோ ஆபத்திற்கு வருகிறவர் அல்ல. சிலுவைக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். சிலுவை ஆலயத்தையே மாற்றியிருக்கிறது. கைகளினால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல, அவரை போல சிருஷ்டிக்கப்பட்ட நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். சிலுவைக்கு முன் தேவன் வருவாரா வரமாட்டாரா, என்னை விட்டு போயிடுவாரா என்கிற பயத்திலேயே மனிதர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. இயேசு சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவை விட்டு எது எங்களை பிரிக்க முடியும்? எதுவும் பிரிக்க முடியாது. எந்த அதிகாரமும் வல்லமையும் எந்த நாமமும், அவர் ஒரு எக்ஸ்ட்ரீமில் போய் சொல்கிறாரு, தேவ தூதனே ஆனாலும் தேவனையும் என்னையும் பிரிக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக சிலுவையை தியானிக்கணும். சிலுவையில் இயேசு மரித்ததினாலே நான் தேவனுடைய ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறேன், எனக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார், அவர் குடியிருக்கிறார், என்னையும் தேவனையும் எதுவும் பிரிக்கவே முடியாது. பாருங்கள், ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம குடியிருக்கிறது போல நம்மளுடைய சரீரத்திலே தேவன் குடியிருக்கிறாராம். வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். இயேசு செய்த பல அற்புதங்களை பார்க்குறோம், அந்த இயேசு எங்கேயோ இல்லை. இனி தேவனை நீங்கள் பரலோகத்தில் வைத்து பார்க்கிறதை நிறுத்திவிடுங்கள். ஆண்டவர் எங்கேயோ இருக்கிறார், ஆலயத்தில் இருக்கிறார், பரலோகத்தில் இருக்கிறார், அல்லது பரிசுத்தவான்களோடு இருக்கிறார். இல்லை, அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். பவுல் கேட்கிறார், இதை நீங்கள் அறியீர்களா? இது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று அறியுங்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று அறியுங்கள். இனி தேவன் என்னோட இருப்பாரா இருக்க மாட்டாரா, என் ஜபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா என்கிற சந்தேகமே வேண்டாம். அவர் 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாட்களும் மாதம் முழுவதும் நித்திய நித்தியமாய் உங்களுடனே கூட இருக்கிறார். உங்களுக்குள் அவர் வாசமாக இருக்கிறார். சிலுவைக்காக நன்றி சொல்வோம், அவருடைய பிரசன்னத்தில் வாழ்வோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். தேங்க்யூ.